காட்டுக்கு விறகு வெட்ட போனேன். வேங்கர் விறகெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு எங்க விறகெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றான் தம்பி. காசு கொடுக்கலாம் கண்டபடி பேசி சின்ன பொண்ணுகளை எல்லாம் கையப்பிடிச்சு இருக்கிறான் தம்பி. அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டதுல இருந்து சுத்துப்பட்டியில உனக்கு நல்ல பேருப்பா. நீ முன்னாடி நின்னாலே போதும் போலீஸ்காரெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. நம்ம தங்கச்சி ஏற்பட்ட கதை இவங்களுக்கு ஏற்படணுமா? காட்டை துரப்பாண்டி எங்கேன்னு போய் பிடிக்கிறது? அதிகாரி பிடி பிடிங்கிறான், மந்திரி பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கிறாரு, பத்தாததுக்கு ஒவ்வொரு பத்திரிக்கையாரன் துரப்பாண்டி கதைன்னு ஒவ்வொரு கதை எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் பரவாயில்ல, என்னை பிடிச்சிங்கன்னா சுட்டே போடுவானுங்கிறான் துரப்பாண்டி. அதான் ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஆட வர்ற சார், சாகிறதுக்கு சீக்கிரமா வான்னு கூப்பிடுறது நீங்க தான். இந்த வர்ற போங்க. பாண்டிய காட்டுக்குள்ள தப்பிக்க விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே, அவன் போலீஸ்ல சிக்கி உண்மையை சொல்லிட்டான்னா நாம எல்லாம் கூண்டோட மாட்டிக்குவோம் தெரியுமா? அப்படி அடக்கப்பட மாட்டேன். தொடர்பாண்டி உசுரோட பிடிக்க சொல்லிதான் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. நான் அவனை பிடிக்க வந்த ஆபீசர்ல ஒருத்தனை பிடிச்சி பெரிய தொகையை லஞ்சமா கொடுத்து அவன் பிடிக்கிற சாக்களை காட்டுக்குள்ளியே சுட்டுக் கொள்ள சொல்லியிருக்கிறேன். தொடர்பாண்டியோட கதையை அவன் முடிச்சிருவான். எம்எல்ஏ சுந்தரபாண்டி உன்னை கொல்றதுக்கு ஆள் வச்சுட்டானா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரணமா, நான் உன்னை இங்க வரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் நீ எதுக்கா இங்க வர? நீ வரதுனால போலீஸ் உன்னையும் தொந்தரவு செய்யும்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஆயுச போற நான் தானே உனக்கு ஆக்கி பண்ணோம், நான் வராம பிறகு யார் வருவா? நானே ராத்திரி பகலும் காடு மேடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். உன்னை கட்டிக்கிட்டு உனக்கு என்னால என்ன சுகத்தை கொடுக்க முடியும்? இனிமே நீ என்னை தேடி வராத, எனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா என்ன சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? கூட படுக்கிறதும் குடும்பம் நடத்துறதும் ஒன்னா மண்ணா புழங்குறது மட்டும் சுகம் நினைச்சிட்டு இருக்கியா? கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாமையே இருந்து உன் மடியிலேயே உசுறு போற பாக்கியம் கிடைச்சா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீ வராத வராதன்னு சொன்னாலும் நான் வருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன்.
ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு ஏட்டு, ஒரு ரேஞ்சரு, ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட், இவ்வளோ பேரை கொண்டிருக்கான். அவன் எப்போ மாட்டினாலும் தூக்குத்தான். இது தெரிஞ்சும் எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க. அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. சார் சார், என்ன சார் கடவுள் மாதிரி காட்சி தந்துட்டு கப்புன்னு ஓடுறீங்களே, உங்க பேர் என்ன? என் பேரை எது கேக்குறா? நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? யோ, பேரை கேட சொல்லி அதை விட்டு உன்னு நீ கேட்டிருக்க. நீ அது என்ன? அப்பா சார், இன்சிலோட சொன்னியா? நல்ல பேரு. உங்க பேர் சார்? என் பேர் மணிகண்டன். ஆனா இப்ப நான் கையானு கூப்பிடலாம். ஏன் நாக்கு வரண்டு டூ மினிட்ஸ் ஆக போறேன், கொஞ்சம் தண்ணி கொடுத்து காப்பாற்ற முடியுமா? துறப்போண்டிய பிடிக்கும் வந்துட்டு தண்ணி வர ஏக்குறியா? உனக்கு தண்ணி காட்டுறேன் டி. தண்ணி பிடிக்க வந்திருக்கானா? தண்ணி கேட்டு வந்திருக்கான். தண்ணிக்கு பதிலா சராயத்தை ஊத்துங்க. நீலகிரி
நான் அதுக்கு வரல. நான் வேற ஆளை பிடிக்க வந்திருக்கேன். யார் யாரு? இரு. அவளுக்கு வலது கை மாதிரி ஒருத்தர் இருக்கானாமே, பேரு கூட ஆண்டி இப்பேன். என்ன விஷயம்னா, ஆண்டி இப்ப பிடிச்சோம்னா அரசாங்கத்துல 5000 ரூபாய் பணமும் எனக்கு பிரமோஷனும் கொடுப்பாங்க. நான் வந்து ஆண்டி பண்ண பிடிக்க முடியுமா? அதனால அவரை பார்த்து கையில காலில் உளுந்து, அண்ணே நீங்க போலீஸ் மாற்ற மாதிரி மாட்டீங்க, 5000 ரூபாய் பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்புறம் நானே வந்து உங்களை ஜெயில தப்பிச்சு ஊற ஓடி போயிருங்க, உங்க பேரை வச்சு நான் ப்ரமோஷன் வாங்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு வந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாருங்க. ஐயோ, வாழ்க்கை பூரா வரவு விட்டுனாலும் 50 ரூபா கூட கல்லு பார்க்க முடியாது. எவனோ ஒரு இழிச்சவாய 50000 ரூபா தரங்க வரானே சார். நீங்க ஆண்டி பண்ண பிடிச்சிட்டீங்க. சொம்பத்தான் பிடிச்சிருக்கேன். நான் தான் ஆண்டியப்பேன். போவாங்கண்ணே நீங்க ஆ முக்கையன் சார். நான் தான் சார் ஆண்டியப்பேன். எனக்கு தெரியாதானே, நான் இன்சிலோட சொல்லுவேன் ஆ முக்கையன். யோ, நான் தான் ஆண்டியப்பேன். சும்மா இருங்கண்ண, நீங்க எவ்வளவு பெரிய தர்ம பிரபு அந்த அயோக்கம்பர் சொல்லாமண்ண, நீங்க ஆ முக்கையன். டேய், நான் தான் ஆண்டியப்பேன். சும்மா இருங்கண்ண, நீங்க வந்து ஆ முக்கையன். ஐயா, எங்க செத்து போன ஆத்தலறியே சொல்றேன், நான் தான் சார் ஆண்டியப்பேன். ஏன்னா 50000 ரூபாய் காசுக்காக செத்து போன பணத்தை நோண்டி சத்தியம் பண்றீங்க, அதெல்லாம் நானும்ண. நீங்க வந்து ஆ மூக்கையன். ஐயா, நான் தான் ஆண்டியப்பேன். ஓ, நீங்க வந்து ஆ மூக்கையன். என்ன புடிங்க சார், 50000 ரூபாய் வாங்கி கொடுங்க சார். உங்க மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் தான் சார் ஆண்டியப்பேன். சார் சார், ஏய் இங்க வா. ஏய் சோப்புட்டி, என் பேர் என்னடா? ஆண்டியப்பேன். பாத்தீங்களா என்னங்க அண்ணன் பேர் என்ன? ஆண்டியப்பேன். ஏன்னா மூக்கையன போய் ஆண்டியப்பேன். ஏங்க, எவ்வளவு நாள் இவங்க கூட ஒன்னா நான் பழகிட்டு இருக்கிறேன், இவன் எனக்கு தெரியாதா? இவன் பேர் ஆண்டி போதாங்க. மூக்கையங்க திரும்ப திரும்ப ஆண்டி போகிறேன். படவராசு அவர் பேர் அல்ற? சரிங்க, மூக்கையும் தாங்க. ஏண்டா இன்சில் சேர்த்து சொல்ல பட, எப்படி உண்மையை வரவழைச்சு பாத்தீங்களா? அதுதான் போலீஸ் கிழிஞ்சது. அண்ணே, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆண்டிபுரம் பிடிச்சிடலாம்.